लील विग्रह गोपाल कुलगोपाल गोपी लीला ललिता गोपाल हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர் சார் என்ன சார் திடீர்னு மாறியிருக்கேன் நீங்கள் பேர் சொல்லும்போது தான் தெரியும் அப்படின்னா நம்மளுடைய நிறையா சம்ஸ்காரங்களில் அதாவது நம்ம ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு ஒரு சம்ஸ்காரம் இருக்குது குழந்த பிறந்த ஒரு சம்ஸ்காரம் இருக்குது இப்படி ஒவ்வொரு தருணத்துலேயும் நமக்கு சில நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நியமனங்கள் பிரகாரம் யார் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம அதை கரெக்டாக கடைப்பிடிக்கணும் இல்லையா அதுதான் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக அன்னம் வந்து வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம வந்து சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அந்த சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணாமா அப்படின்னு கேட்டால் அன்னதோஷம் அப்படிங்கிற தோஷமே இருக்குது இந்த அன்னதோஷம் என்ன அன்னதோஷம் ஜலதோஷம் ஜலதோஷம்னா நம்ம மூக்கில் பிடிக்கிறது அந்த ஜலதோஷம் இல்லை தண்ணீரை வேஸ்ட் பண்ணப்படாது அன்னத்தை வேஸ்ட்டு பண்ணப்படாது அன்னத்தை தூக்கி வீசப்படாது சாப்பாட்டு பொருட்களை நம்ம வந்து உதாசீனப்படுத்தப்படாதா அதனால்தான் நம்மளுடைய இந்து தர்ம சாஸ்திரத்தில் அன்னபூர்ணி சிதாபூர்ணி சங்கரப்பிராண பல்லவே ஞான வைராகிய சித்தர்த்தம் பிக்ஷாம் தேகியம் நம்ம பார்வதி பரமேஸ்வரரே அம்பாளுடைய பிக்ஷை எடுத்துருக்கார் அதனால் எப்போவுமே நம்ம வீட்டில் அன்னத்தை வேஸ்ட் பண்ணுறத தவிர்த்துக்கிறது நல்லது ஒன்று தேவை என்னமோ அந்த தேவையை வச்சு சாப்பிட்ணும் ரெண்டு மூணாவது விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தினம் மகாபரிவாசனம் மாதிரி ஒரு கைப்பிடி அரிசி நம்ம எடுத்து வச்சிடணும் மாதத்துக்கு ஒரு முறை பாடசாலைக்கோ கோசாலைக்கோ அல்லது ஆசிரமங்களுக்கோ எடுத்து வைத்த ஒரு கைப்பிடி அரிசியை நம்ம எப்போவுமே கொடுக்கணும் இதை வழக்கமாக எடுத்துட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் அன்னபூர்ணையோட பூர்ணமான கடாட்சம் இருக்குங்க இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம் தினத்துல நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுவிகம் ராசி வெள்ள நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பன்னிரெண்டு ராசிக்குன்ற பலாபலன்களை இதோ பார்க்க போறோம் மேஷ ராசி என்பவர்களே ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுக்கு ரொம்ப தெள்ள தெளிவா ஒரு விஷன் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழியிலேயே நம்ம போயிட்டோம்னா ஜெயிச்சுடுவோம் அது உண்மைதாங்க நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான பாதை நமக்கு தெரியணும் அதனால தான் தேடணும்னு சொல்லுவா குரு காட்டுற வழிகள் வேணும் அப்படின்னு சொல்லுவா அப்போ நம்மளுக்கு தெளிவான ஒரு விஷயம் தெரிஞ்சிடுது எனக்கு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படி படித்தா இப்படி நான் வருவேன் என்னுடைய ஒரு வருஷம் கழித்து நான் இதை பண்ணணும் ஆறு மாதம் கழித்து இதை பண்ணணும் இந்த திட்டங்கள் இருந்தாலே போதும் மீதியெல்லாம் தெய்வம் நமக்கு பண்ணி கொடுக்குறது நம்ம முயற்சி எடுத்தோம்னா பலன்களை பகவான் கொடுத்து விடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்குறவங்க அதே சமயத்தில் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டில் பண்ணிகிட்டு இருக்கவங்க பேங்கில் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவங்க கார்பெண்டிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க நகை கடை இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறவன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே நம்ம சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா பார்த்தும் பார்க்காத மாதிரியும் நமக்கு தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவா எல்லா விஷயங்கள்லையும் அப்படித்தான் ஏன்னா சில நேரம் நமக்கு நட்சத்திரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க நல்லது சொல்ல போய் அட்வைஸ் சொல்ல போய் அது கூட எதிர்மறையாக மாறும்னு பேர் அதனால் முடிந்த வரைக்கும் அட்வைஸ் சொல்கிறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சரி கரெக்டான சொல்லுவோல்லனா வேண்டாம் அப்படிங்கிறத நினச்சிக்கலாம் டாக்டராக இருந்துட்டு இருக்கவங்க இருந்து பெரிய ஹாஸ்பிட்டல் உபயோ நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க மேலும் ரீசர்ச் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறமென்மை வழிபாட்டுக்குண்டானதையும் குபேரர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் மிதுனராசி அன்பர்களே ஒரு விஷயத்தில் வைராக்கியம் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இதை செஞ்சாகணும் செஞ்சாகணும் செஞ்சாகணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்துருந்துருக்கும் அதே பிரகாரம் வைராக்கியத்தோடு அதை செயல்படுத்திவிடுவேன் யார் கிண்டல் கேள்வி பேசுனா எனக்கு என்ன பேசிட்டு போட்டோம் நான் ஜெயித்ததுக்கு அப்புறம் இந்த கிண்டல் இருக்காது பார்த்தல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நல்ல நல்ல விஷயத்தை புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் வந்துட்டு இருக்கும் கணவன் மனைவி கிடையில் கால வேலைகளில் சில பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வீடு மேலே கட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருக்கவா ரொம்ப நாளாக யோசித்து பண்ணலாமா வேண்டாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணமே தோணாமல் பண்ணி பாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஒரு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிலம் வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் தன்வந்திரி பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்களே கடகராசி நேர்களே அப்பப்போ சில அசதிகள் இருக்கும் பண்ணலாமா வேண்டாம் இதை செய்யலாமா இந்த காரியத்தில் இறங்கலாமா என்ன பண்ணலாம் என்ன நடக்குமோ என்ன ஆகும் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு பலவிதமான யோசனைகள் மனசில் இருந்துருக்கும் நம்ம கனவுகள்லாம் பலிதமாகுமா ஜெயித்துருவனா அப்படிங்கிற ஒரு ஆசைகள் இருக்கும் நிச்சயம் ஜெயிப்பில் கவலையப்படாதீங்க சில அகலாக்கால் வைக்கும்போது கவனம் என்பது தேவை நேர் வழியில் போகிறவாளுக்கு கஷ்டங்கள் நிறையா இருக்கும் ஆனால் ஜெயிச்சுடலாம் மறைமுகமாக குறுக்கு வழியில் போகிறவாள் சில தடங்கல்கள் இருக்கும் ஆனாலும் நிறைய பிரகாசமாக இருக்கிற மாதிரி இருந்துருக்கும் சில இடங்களில் ஸ்ட்ரெக் ஆகிடும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா நேராக உங்களுடைய எண்ணங்களை நம்ம சரியாக வைத்து செயல்பட்டோம்னா நல்லவாட்டை பேசுது நல்லவாட்டை செயல்பட்டு நல்லவாட்டை நம்ம வந்து உரையாடுது இது போன்ற விஷயங்கள் மண் பண்ணிட்டோம்னாலே நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் திருமண காரியங்கள் கைகூடும் ரொம்ப நாளாக இருந்த தடங்கல்கள் பேசாத நபர்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா திடீர் பணவரவுகளும் ஏற்படும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் கருதியில் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு நரசிம்மர் வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி என்பர்களே சிம்மராசினியர்களே ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னா யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவா இதா தெய்வாதீனமா இருந்துருக்கும்னு சொல்ல முடியும் அதே சமயத்தில் நினச்ச காரியங்கள் கைகூடும் விடாத உழைப்பு வெற்றியைத் தரக்கூடியதாக இருக்கும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் திடீர் பரிசுகள் வந்து குவியக்கூடியதாக இருந்துகிட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் சட்டி சட்டு 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 நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏறி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தவா பேசாதிருந்தவா இன்றைக்கி பேசுவா இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு

நாலு நபருக்கு நம்ம ஒரு ஐடியா சொல்லி இந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கே நம்ம சக்சஸ் ஆன மாதிரி ஒரு எண்ணங்கள் கூடி வரும் கனவுகள் படிதமாகும் போட்டி போட்டவா உங்களை விட்டு நகர்ந்து போவா நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல 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 நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு கன்னிராசி என்பவர்களே துலாராசினேர்களை நன்மை பெயர்க்கக்கூடிய நல்ல நாள் சில காரியங்களில் பார்த்துட்டுனா இது நடக்காதோ நடக்குமோ நடக்காதோ நடக்குமோன்னு பல்வேறு விதமான சிந்தனைகள் இருக்கும் எல்லா காரியங்கள்லேயும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் ஃபுட்டு சம்மந்தமாக நம்ம வீட்டில் பண்ணி அதை கொண்டு போய் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் யூடியூபராக இருந்துருக்கவங்க சோஷியல் சோசியல் மீடியாவில் பிரபல்யமாக வந்துட்டுருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ச சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்க வாய்ப்பு தேடுறவாளுக்கு அருமையான பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம் விருஷியராசி என்பர்களே நிறைவான நாள் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நல்லதுக்கு தான் எது நடக்க போகிறதோ அதுவும் நல்லது தான் சில விஷயத்துக்கு சேர்த்துண்டலாம் சந்தோஷம் சேர்த்துக்கலையா அதை விட சந்தோஷம்னு நினச்சிண்டு சில காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி கூடிய அற்புதமான நாள் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் கோபித்துக்கொள்கிறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது தெய்வீக காரியங்கள் என்றைக்கும் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் விச்சயராசி என்பவர்களுக்கு புதிய பொருட்கள் வாங்கி புதிய பொருட்களை பயன்படுத்தும் போது இருக்கக்கூடிய சந்தோஷமே ரொம்ப உன்னதமாக இருக்கும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு ராசி அன்பர்களே ராசி நேர்களை வரவுகள் கூடி வரத்துக்குன்னால் நல்ல நல் நிறைய விஷயங்களில் நம்ம போட்டி போட்ட காரியங்களில் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரும் ஒரு நல்ல காரியம் அந்த காரியம் நமக்கு மட்டும் நடந்தால் பத்தாது அந்த நடந்தது அப்படின்னு சொன்னால் ஃபேமிலிக்கே நான் நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரத்தில் வருமானம் இருக்கும் சில நேரத்தில் அப்பப்போ விரயங்களும் இருக்கும் இரண்டையும் சமாளிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு நல்ல நபர்களை சந்திக்கிறது சிபாரிசின் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறப்பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடு அன்பர்களே மகர ராசினியர்களே லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஒரு காரியத்துல பா இது நல்லதுக்கு தான் இது எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு இறைவன் கை கொடுப்பாரு பாரு நம்ம போகாது இருந்தது நல்லது தான் நம்ம செய்யாதது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களே உங்களை திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எடுத்து செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டானதாக இருக்கும் சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் மனசுக்கு சரியில்லைன்னு தோணுதுன்னா அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்காதிங்க பெற்றவா சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்றைக்குமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் கடை வச்சுட்டுருக்குறவா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டுருக்கவா அதுமாரி காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கறவாளுக்கெல்லாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இடம் வித்து வேறு இடம் வாங்கணுன்னு சென்று இருக்குவாருக்கு நிச்சயம் அந்த காரியம் வெற்றியாகும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு மகரராசி என்பர்களே கும்பராசினியர்களே பக்திமயமான தினம் ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருந்த பல காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடியறதுக்குண்டானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சொந்த பந்தங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் முடிச்சு கொடுப்பேன் தெய்வ அனுகிரகம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் இன்றைக்கி காதில் கேட்கக்கூடியதாக இருக்கும் நிச்சயதார்த்தம் சீமந்தம் கல்யாணம் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுவீங்க அந்த காரிய அமோகமான வெற்றிகள் உண்டு மருத்துவமனை சம்பந்தமாக உடல் ஆரோக்கிய சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கிறவா ஆரோக்கியம் பெருகும் வீடு திரும்பத்துக்கு வாய்ப்புண்டு கும்பராசி என்பர்களுக்கு அதிருஷ்டமான எண் எட்டு நிலம் கருநீளம் வழிபாட்டுக்கு தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பர்களே மறதிகள் இருக்கும் இதை பண்ணிவிட்டோமே அதை பண்ணிட்டோமே பத்து விஷயத்தை யோசிக்கும் போது என்னாகும் நமக்கு எதார்த்த மறதைகள் இருக்கும் காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் கொண்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரம் நம்ம வந்து எதார்த்தமாக பேசுவோம் அது திருஷ்டியாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது பேசும்போது கவனம் என்பது தேவை நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸ் ரீதியாக பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது சின்ன சின்ன விஷயத்தில் கொள்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரம் எதார்த்தமாக இருப்பேன் எதார்த்தமாக பேசுவேல் எதார்த்தமாக சொல்லுவேன் அதை போய் மற்றவங்க மற்றவங்க கிட்ட சொல்லிவிடுவார் அதனால் மற்றவாளை பற்றி பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது திடீர் பணவரவுகள் வரும் இன்றைய தினத்தில் நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்ஷன பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோங்க அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே இது ஆன்மீக தகவல் இந்த தகவல் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் இல்லையா சரி இன்றைய நாளில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தொழில் தொடங்கிறதுக்குண்டான அற்புதமான நட்சத்திரம் பெரிய ஆக்கர்ஷணம் கொண்ட நட்சத்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அழகாக ஒரு பேப்பர் பேனாக எடுத்து குறித்து வச்சுக்கோங்க அஸ்வினி பூச நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் அதேமாதிரி சுவாதி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் துருவோண நட்சத்திரம் சதய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப உரியதாக இருக்கும் அதே மாதிரி நான்காம் இடம் நீங்கள் இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துலேருந்து நான்காம் இடம் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் சுத்தமாக அதாவது நல்ல கிரகங்களாக இருக்க வேண்டும் எதிர்மறையான கிரகங்கள் இருக்கப்படாது அதே மாதிரி பிறந்த கிழமை இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் பிறந்த கிழமையில் தொழில் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பிறந்த கிழமையில் தொழில் தொடங்கக்கூடாது இதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்கிறேன் இதுலேயும் முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் என்னவோ அதுக்கு சர ஸ்திர உபய அப்படின்னு மூணு இருக்குது இப்போ மேஷம் சரம் ரிஷபஸ்திரம் அதே மாதிரி மிதுனம் உபயம் அதே மாதிரி கடகம் சிம்ம சிம்மஸ்திரம் அதே மாதிரி கன்னி வந்து உபயம் இப்படி சர ஸ்திர உபயராசி இருக்குது உதாரணமாக நான் சொல்கிறேன் பாருங்களேன் நீங்கள் வந்து ஒரு வாகனம் டூரிசம் சென்டர் வைக்கிறீங்கன்னு வீங்க இந்த வாகனம் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லை வாகன தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சர லக்னத்தில் தான் ஆரம்பிக்கணுங்க சர லக்னத்தில் தான் ஆரம்பிக்கணும் சரம்னா மூவபிள் நகரக்கூடியது அதே மாதிரி நீங்கள் மளிகை கடை வைக்கிறல் வச்சுக்கோங்களேன் இந்த மளிகை கடை வைக்கிறல் அப்படின்னா டிபார்ட்மெண்டில் சொன்னோம்னா ஸ்திர லக்னத்தில் இருக்கணும் அதே மாதிரி ஒரு சேரிட்டி ஆரம்பிக்கிறீங்க உபய லக்னத்தில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஜோதிஷ சூக்ஷமங்களை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பயிற்சி பெற்றுக்கறதோ அதை மாதிரி நான் அந்த காரியத்தை பண்ணிக்கிறதும் தொழில் தொடங்குறதும் நல்ல பலன்களை கொடுக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தனைக்கு தொழில் தொடங்கக்கூடாதுன்னு சொன்னேன் சந்திராஷ்டம தினத்தன்னைக்கும் தொழில் தொடங்கப்படாது இதெல்லாம் குறித்து வச்சுட்டு நம்ம தொழில் தொடங்குறதுக்கு நல்ல நாளாக எடுத்து தாராபலம் உள்ள நாளாக பார்த்து நம்ம பயன்படுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் இதற்காகவே நம்மளோட அஸ்ட்ராலஜி ட்ரீம் அதாவது அஸ்ட்ராலஜஸ் ட்ரீம் வந்து வச்சுட்டுருக்கோம் இந்த அஸ்ட்ராலஜஸ் ட்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக உதவி செய்வாங்க உங்களுக்கு நாள் நட்சத்திரம் குறிக்கிறதுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டு உங்களுக்கு திருமண நாள் போன்ற பல்வேறு விஷயங்களை குறிக்கிறதுக்கு செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொண்டு அதனுடைய இன்ஃபர்மேட்டிவ் நீங்கள் வாங்கிக்கலாம் சரி மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு புது இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னம் மகேஷர் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா நன்றி